ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கான்மினிஸ் கிச்சன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. என்னடா எடுத்தோடனே வயல் நிலை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நம்ம திருமணஞ்சேரி கோவில் போனோம் இல்லைங்களா, அந்த வீடியோ தாங்க. இதுவும் நம்ம எப்போவும் எடுத்த வீடியோ தான், பட் இப்போ தான் அப்லோட் பண்ணுறோம். இது வந்து கோவில் போகிற வழி தான். கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு சின்ன கிராமம் தான். திருமணஞ்சேரி வந்து தஞ்சாவூர் நியர்பை தான் இருக்குது. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போ தான் திருமணஞ்சேரிக்கும் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு திருமணஞ்சேரி போயிட்டு தான் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போனோம். இப்போ வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. நீங்கள் ஏங்க இங்கே போனீங்க, உங்களை தான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து ஒரு பரிகாரத்துக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட்காக அங்கே போயிருந்தோம் பரிகாரம் பண்ண. இது கோவிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருக்கோம். வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாக திருமணம் ஆகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். நாங்கள் போயிருந்த அன்றைக்குமே நிறைய புதுமண ஜோடிகள் வந்து அவங்களுடைய பரிகாரத்தை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸு எல்லாருமே வந்து வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள், எல்லாருமே அங்கே வேண்டுதலுமே ஒரு பை செட்டாக விற்கிறாங்க, அதை வாங்கி பூஜை பண்ணி கொண்டு போகணும். நாங்கள் இங்கேருந்து போகும்போது வீட்டிலேருந்து புளி சாதம், சப்பாத்தி, தக்காளி தொகையெல்லாம் கொண்டு போயிருந்தோம். அப்படியே கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு புளி சாதம், சிப்ஸு வச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டன் வந்தாச்சு. யாரெல்லாம் கோவில் போகும்போது இந்த மாதிரி வீட்லேயே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெளியே சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ஒத்துக்காது இல்லைங்களா, அதனால தான் வீட்டில் செஞ்சு கொண்டு போயிட்டோம். நல்லபடியாக சாமி பார்த்து முடித்தாச்சு. இது வந்து நாங்கள் ரிட்டன் வந்து தஞ்சாவூருக்கு ட்ரெயின் ஏறுறதுக்காக ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டுருக்கும் போது நான் அந்த கிளிப் எடுத்தேன். கரெக்டாக ஈவினிங் டைம் ஒரு 6:30 அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்போ பாருங்கள், 6 to 6:30 தான் இருக்கும். அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் போயிட்டுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி சுற்றிட்டு இருந்தாங்க. அது சரியாக கேமரா தெரியலனா அவங்க ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தாங்களா, சரியாக கேப்சர் பண்ண முடியல. நல்லா இருந்துச்சு, அதனால எடுத்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு வ்ளாகில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு ஒரு டைம் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நீங்கள் வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் எப்படி வேணால் போகலாம். நாங்கள் போகும்போது ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.